Hi friends, welcome back to Van's Kitchen. இன்னைக்கு நம்ம கர்நாடகா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கிரீன் கோகனட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, கால் கப் உடச்ச கடலை, 4 பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, 7 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு புளி, கையளவு கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், 1 கப் துருவின தேங்காய் இல்லை டெசிகேட்டட் கோகோனட். இதெல்லாம் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேனில் மீடியம் ஹீட்டில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் அதில் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அண்ட் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்புலாம் ஸ்லைட் ப்ரௌன் கலரில் ஆனதும் ஸ்டோன் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் அண்ட் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக இல்லை கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதும் சட்னி இந்த மாதிரி இருக்கும். சட்னி ரொம்ப திக்கம் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தின்னம் இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக தாளித்து வச்சது மேலே ஆட் பண்ணிங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் கிரீன் கோகனட் சட்னி ரெடி ஆகிடும். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்க கர்நாடகா ஸ்டைல் கிரீன் கோகனட் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் தோசை இட்லிக்கு. உங்களுக்கு இன்னொரு ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.